ओम साई राम, அன்பு குழந்தையே, உனக்காக நான் என்னவென்னவெல்லாம் எடுத்து வந்திருக்கிறேன் தெரியுமா? கேட்டாய் ஆச்சரியப்படுவாய். நீ ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூறதான் போகிறாய். இது சத்தியம். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி நிச்சயமாக தேவை. ஞாபக மறதி என்றால் நம் அனைவரும் ஏதோ ஒரு விஷயத்தை மறக்கிறோம் என்பதற்கு பெயர்தான் ஞாபக மறதி. அந்த ஞாபக மறதி இந்த சில காலத்தில் மனிதர்களாகிய நம் அனைவருக்கும் ஒரு நோயாக தெரிகிறது. ஆனால் ஞாபக மறதி ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் தேவையான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? பிறர் உனக்கு செய்த துரோகங்களையும் கெட்டதையும் மறந்து மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள இந்த ஞாபக மறதி நம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு தூணாக தேவைப்படுகிறது. இந்த ஞாபக மறதி இருந்தால் யாரும் யாருடனும் சண்டையிட்டு கொள்ள மாட்டார்கள். உறவுகளுக்கு இடையில் விரிசல் வராது. நீங்கள் யார் ஒருவர் மீதும் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த அன்பு எந்த ஒரு தலைகணமும் இல்லாமல் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாததாக இருக்க வேண்டும். நான் பெரியவன், நீ சிறியவன், நான் ஆண், நீ பெண், நான் பெண், நீ ஆண் என இந்த முதன்மை கௌரவம் என்ற அந்த ஒரு பகட்டுத்தரமான ஒரு விஷயம் நம் அனைவருக்கும் இன்று தலைக்கு ஏறிவிட்டதனாலோ என்னவோ நாம் அன்றாட வாழ்க்கையில் தினசரி வெறுப்புகளை மட்டுமே சம்பாதித்து கொண்டு வருகிறோம். நம்மால் ஒருவர் வாய் வலிக்க சிரிக்கிறார்கள் என்றால் அதை நாமும் ரசித்து அந்த சந்தோஷத்துடன் நாமும் நம்மளை ஐக்கியப்படுத்தி ஒன்றாக பிணைந்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தும் ஒரே ஒரு பஞ்சம் மட்டும்தான் தலைவிரித்து அடிகிறது. அது என்ன தெரியுமா? சந்தோஷம். ஒரு சில பொருட்கள் கிடைத்துவிட்டால் நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியும் என்ற அந்த தேவையற்ற எண்ணத்துடன் நாமே சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறோம். உண்மையான சந்தோஷம் எது? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் உன்னுடைய பெற்றோர்களை கடிந்து கொள்ளாமல் இருப்பது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தேவையானதை நீ செய்வது, கூட்டு குடும்பத்துடன் ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ்வது, இவைகள் எல்லாம் தான் முதன்மை சந்தோஷமாக திகழப்படுகிறது, திகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் நாம் அனைவருக்கும் பகட்டான வாழ்க்கை
மிக பெரியதாக போய்விட்டது. நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு வரியில் அந்த கடவுள் ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறான் என்று நம் அனைவரும் அந்த இறைவனுக்கு நன்றி கூற வேண்டுமே தவிர, நம் ஆசைப்படும் இந்த பகட்டான வாழ்க்கைக்கு நீங்கள் துணை புரியவில்லையே என்று அவரை கடிந்து கொள்வது மிகவும் தவறு. என்ன ஆனாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். அதேபோல் நீ உன்னை சுற்றி உன்னை சார்ந்து இருக்கும் மனிதர்களுக்கு நீ அவர்களுடனேயே இருக்க வேண்டும். நிச்சயமாக அடி சறுக்கதான் செய்யும். யானைக்கே அடி சறுக்குகிறது என்றால் நம் அனைவரும் எந்த பற்பங்களில் வருவார்? விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். தடைகளையும் எதிர்ப்புகளையும் துணிவுடன் எதிர்வு கொண்டு முன்னேறும் போது வெற்றிகள் மலராகவும் மாலையாகவும் மகுடமாகவும் வந்து சேரும். ஆனால் அந்த மகுடத்தை தாங்கும் தலை என்றும் கனமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் நீ வேண்டினாலும் அதற்காக காத்திருக்க தொடங்கு. அழகான வீட்டுக்குள், அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள். சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம். விழுந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம். ஆனால் இவைகளை எல்லாம் உடைத்து கொண்டு அந்த அறியாமை என்னும் உலகத்தில் இருந்து நீ வெளியில் வந்து நீ என்னவாக வேண்டும், எப்படி இருக்கும் வேண்டும் என்று நீ உணர வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்காகவே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு இல்லை. உன்னால் முடியும் போது உன்னை சுற்றி வரும் பல நண்பர்களை விட உன்னால் முடியாத போதும் உன்னையே பற்றி பிடிக்கும் ஒரு நண்பனே உனக்கு போதுமானவன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து விடுங்கள். பேசியே வளர்க்காதீர்கள். நடப்பதை பாருங்கள், நடக்கதை நேசியுங்கள். நடந்ததை என்றென்றைக்கும் கிளறாதீர்கள். உரியவர்களிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். உறுதி காட்டுங்கள், பிடிவாதம் பிடிக்காதீர்கள். விவரங்கள் சொல்லுங்கள், வீண் வார்த்தை சொல்லாதீர்கள். தீர்வை மட்டுமே விரும்புங்கள். எந்த ஒரு நேரத்திலும் அதனால் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இந்த உலகம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை தவறாகத்தான் பார்க்க செய்யும். ஆனால் இதனுடைய உண்மையான பண்புகள் என்னவென்றால், நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு பொருட்களை எடுத்தாலும் அதில் நல்லது கெட்டது என இரண்டு விஷயம் இருக்கிறது. அதில் தன்னுடைய கண்ணோட்டம் எப்பொழுதும் கெட்டதாக இருக்கும் பொழுது கெட்டது மட்டுமே, தீயது மட்டுமே அவனுடைய கண்களிற்கு அது புலப்படுகிறது. இதே நல்லதை மட்டும் பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்தான் என்றால் அந்த பொருளில் இருக்கக்கூடிய, அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது மட்டுமே அவன் கண்ணுக்கு தெரியும். நல்லதை மட்டுமே நினையுங்கள். நல்ல மனிதர்கள் மட்டுமே உங்களிடம் வருவார்கள். நல்ல யோசனைகள் மட்டுமே இருக்கட்டும். நல்ல சிந்தனைகள் மேலோங்கினால் மட்டுமே நல்ல யோசனைகள் வரும். நல்ல யோசனைகளை செய்தால் மட்டுமே உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும். நல்லது நடக்க நடக்க உங்களுக்கு தேவையான அனைத்து மனிதர்களும் நல்லவர்களாக மட்டுமே திகழ்வார்கள். இது சத்தியம். இந்த பிரபஞ்சம் என்பது உங்களையும் என்னையும் உருவாக்கியது எல்லாம் ஒரு காரணத்திற்காகவே. இந்த காரணகர்த்தா என்னவென்று யாருக்கும் தெரியாது. சின்ன சின்ன சந்தோஷத்திலும் சொர்க்கம் உண்டு. சின்ன சின்னதாக இருப்பதனாலோ பல பெயருக்கு இது தெரியாமல் போவதுண்டு.
அதனால் அந்த மாய பிம்பத்தில் இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்பு மற்றும் நம்பிக்கையை கொடுங்கள். ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும். அதனால் இந்த நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த நாளை தொடங்குங்கள். உங்கள் அனைவரையும் என் குழந்தைகளாக வைத்து உங்களை ஆசிர்வதிக்கிறேன். என் பரிபூர்ண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. நீ எல்லா சகல சௌபாகரங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல வாழ்வுடன் நல்ல பண்புகளுடன் நீ வாழ்வாய். ஜிப்படிக்கு போன் சாயப்பா. அல்லாஹ் ஜென் அன்பு குழந்தையே, நம்பிக்கை வைத்தவர்கள் ஏமாற்றி விட்டார்களா? தவறு அவர்கள் மேல் இல்லை, உன்மேல்தான். ஏன் தெரியுமா? நீ நம்பிக்கை வைத்திருந்தால் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாய். கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்ததே மிகப்பெரிய தவறு. எந்த ஒரு விஷயத்திற்கும் நீ அடிமையாக கூடாது என்று எத்தனையோ முறை நான் உன்னிடம் கூறியிருக்கிறேன். அடிமையாக தொடங்கிவிட்டாலே கண்மூடித்தனமான நம்பிக்கை வந்துவிடும். பிறகு அந்த பொருள் நம்மை விட்டு சென்றாலோ அல்லது அந்த பொருளிற்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆக தொடங்கினாலோ உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நீ யோசிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்தின் மாறுபடாத ஒரே நிலை இதுதான். மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்படி இருக்கும் பொழுது மாற்றத்தை மட்டுமே நம்பி பயணம் செய்து கொண்டிருக்கும் இந்த உலகம் உன்னை மட்டும் விட்டுவிடுமா என்ன? அல்லது நீ மட்டும் விதிவிலக்காகி விடுவாயா என்ன? ஒரு விஷயத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நீ உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கினால் அது சிறப்பு. கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்து கொண்டு அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று உன்னுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரமும் நீ அதையே நினைத்து கொண்டிருப்பது மிக மிக தவறு. யாருக்கும் நீங்கள் இடையூறாக இறந்துவிடவே கூடாது. நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். அதனால் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் மிகப்பெரிய கவனம் தேவைப்படுகிறது. அந்த கவனம் எதற்கு என்றால், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கோ அல்லது நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தவறாக ஒரு விஷயம் ஒரு இடையூறு நடந்து விடுமோ என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. உனக்கென்ற ஒரு தன்மானம் இருக்கிறது. ஆனால் அந்த தன்மானத்தை குடும்பத்திற்குள் எடுத்து வர வேண்டாம். ஏனென்றால் குடும்பத்திற்குள் விட்டு போனால் மட்டுமே உன்னால் உலக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். தேவையில்லாததை தள்ளி வைத்துவிட்டு நீ உனக்காக என்ன செய்திருக்கிறாய் என்பதை யோசித்து பார்த்தாலே பாதி பிரச்சனைகள் முடிவுறும். தன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து கொண்டே கோபம் மற்றும் வேதனை அடைந்து கொண்டிருப்பதால் அவர்களுடைய நேரமோ அல்லது அவர்களும் உங்களை நினைத்து கஷ்டப்படுவதோ கோபப்படுவதோ இல்லை, நிச்சயமாக நடக்காது. நீங்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணியும் நீங்கள்
செலவழித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எப்போது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுவது மிக நியாயமான ஒரு விஷயம். ஏனென்றால் நம்மால் அனைவருக்கும் கூறி இந்த ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று சொல்லத்தான் முடியும், தடுக்க முடியாது. இதை தடுப்பதும் தடுக்காமல் இருப்பதும் அந்த இறைவன் கையில்தான் இருக்கிறது. அது அவர்களின் விதிப்படியும் தலையெழுத்தின்படியும் அவர்கள் எப்போது அதற்கு ஏற்பவனாக ஆகிறார்களோ அப்போது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தூக்கி எறிந்தவர்களை தூற்றாதே. அன்பு ஒன்றும் குப்பை அல்ல, அது மிகப்பெரிய பொக்கிஷம். அவமானத்துக்கு இரண்டு குணங்கள் உள்ளன. கோழையை தற்கொலை செய்ய வைக்கிறது, வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கிறது. அதனால் நீ வீரனாக இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தை வீரனாக இருக்க வேண்டும். அந்த வீரனிற்கு மேல் எத்தனை கணம் வந்தாலும் எத்தனை கணத்தை எடுத்து வைத்தாலும் அவன் வீரனாகவே இருக்க வேண்டும். இத்தனை கணத்தை சுமப்பதால் என்றுமே உனக்கு தலைகுணம் தலைகணம் இருந்துவிடவே கூடாது, தலை குணமும் இருந்துவிடக்கூடாது. தலைகணம் என்றால் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தலைகுணம் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. நான் கூறுகிறேன், தலைகுணம் என்றால் உங்களுடைய உடம்பில் எப்பொழுதுமே இரண்டு வகையான பதில்களை கூறுவதற்கான இரண்டு உறுப்புகள் இருக்கும். ஒன்று உங்களுடைய மூளை, மற்றொன்றோ உங்களுடைய மனது. இதில் மூளை சொல்கிறதை கேட்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றமே அடைகிறார்கள். ஆனால் மனது எல்லா விதத்திலும் யோசித்து இது இப்படிதான் இருக்கும், இதை செய்தால் நிச்சயமாக இந்த விஷயம் நடக்கும் என்று உணர்த்துவது மனதே. மனதை சார்ந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் வரவேற்கப்பட வேண்டியவை. அதனால் தலைகுணம் என்பது இருக்கவே கூடாது. தலைகுணம் என்பது எப்பொழுதுமே உங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு லாபத்தை மட்டும்தான் காட்டுமே தவிர மனிதாபிமானத்தை அல்ல. அதனால் தலைகுணத்தை இறக்கி வைத்துவிட்டு மனதின் வழியில் நீங்கள் எப்போதும் பயணிக்க தொடங்குங்கள். நம் வாழ்க்கையில் சந்திக்கும் பலரில் ஆசிரியராக சிலர், பாடமாக சிலர் இருக்கிறார்கள். ஆனால் எந்த இடத்தில் நீங்கள் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். உங்கள் கண்கள் முன்பே ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தால் நிச்சயமாக அதை தட்டி கேட்க தொடங்குங்கள். உங்களால் முயன்ற, உங்களால் முடிந்த, உங்களுக்கு தெரிந்த சில பல விஷயங்களை சொல்லி அவர்களை திருத்த முயற்சி செய்யுங்கள். நல்லது நடக்கும். இப்படிக்கு ஓன் சாயப்பா. சாயிரா.